வணக்கம் மாணவ செல்வங்களே வழக்கமாக நம்ம இந்த கற்பித்தல் கோபி வலையொலி வழியாக மேல்நிலை வகுப்புகளுக்கான சில பாடங்களை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு இயல் இரண்டில் இருக்கக்கூடிய ஏதிலி குருவிகள் என்னும் கவிதை பழைய தான் நாம் பாடமாக பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கவிதையை ஏற்றிய அழகிய பெரியவன் என்ற ஆசிரியர் குறிப்பை பற்றி நாம் இங்கே பார்த்துடுவோம் பிறகு கவிதைக்குள்ளே நம்ம போகலாம் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் அழகிய பெரியவன் என்பவர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பேர்னம்பட் என்னும் ஊரை சார்ந்தவர் இவருடைய இயற்பெயரே அழகிய பெரியவன் கிடையாது இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா அரவிந்தன் இவர் கவிதையோடு சேர்த்து புதினம் சிறுகதை கட்டுரை போன்ற பல்வேறு தலங்களில் சிறப்பாக தன்னை புதுப்பித்து கொண்டவர் தான் இந்த அழகிய பெரியவன் என்பவர் இவர் பார்த்தீங்கன்னா குரடு நெறிக்கட்டு போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் உனக்கும் எனக்குமான சொல் அரூப நஞ்சு போன்ற கவிதை தொகுப்புகளையும் மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளையும் இவர் சிறப்பாக இயற்றியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தகப்பன் குடி என்னும் புதினத்திற்காக புதினம் அப்படின்னு சொன்னால் நாவல்னு சொல்லுவாங்க அந்த தகப்பன் கொடி அப்படிங்கிற நாவலுக்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசின் சிறப்பு விருதை இவர் பெற்றார் இவர் இயற்றிய கவிதையை தான் நாம் இப்போ பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்கு போகலாம் முதல்ல இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நுழையும் முன் பகுதிக்கு போகலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு உயிரிழப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இயற்கை தான் அந்த இயற்கை சீரழிஞ்சு போச்சுன்னா எந்த உயிரினங்களும் உயிர் வாழ முடியாது ஆனால் அந்த இயற்கைக்கே உயிரிழப்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மழைத்துளி அந்த மழைத்துளி மண்ணில் விழுந்தால்தான் பிற உயிரினங்கள் எல்லாம் செழிப்பாக வளர முடியும் ஆனால் சூழ்நிலை மாற்றத்தினால இப்பொழுது அந்த இயற்கையெல்லாம் என்னாச்சு அழியக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு அதுவாக தானாக போகலை நாம தள்ளிட்டோம் இல்லையா அப்படி அழியக்கூடிய நிலைமைக்கு போனதுனால என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வது அப்படிங்கிற ஒரு சிறு துளியை நமக்கு இந்த பாடத்தில் ஆசிரியர் கொடுத்துருக்காரு அதை தான் இப்போ நம்ம பாடமாக பார்க்க போகிறோம் இப்போது ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற இந்த கவிதை வரிகளை நான் உங்களுக்கு முதல்ல படித்து காட்டிடுறேன் குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற குரல்கள் போகும் வழியெல்லாம் கூடுகள் காற்றில் ஆடும் புல்வீடுகள் மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையெல்லாம் கண்டு ரசித்து வியந்த ஒருவர் பாடிய கவிதைதான் இந்த கவிதை அவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்து ரசித்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்குது அதை குறித்த ஒரு சிறு துளியை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காரு அதை தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கவிதை வரிகளை படித்ததுனால நம்ம நேரடியாகவே போகலாம் வாங்க இந்த இடத்துல முதல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூட முடியவில்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு நிறைய குருவிகளை பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த நாட்கள் போய் இப்போ அந்த குருவி கூடுகளையே பார்க்க முடியலையே சொல்லிட்டு வருத்தப்படுறாரு அதிகமாக மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு அடைமழை காலமாகவும் இருந்துச்சு அடைமழை பெய்கிறதுனால ஆற்றுல எப்பவுமே நீர் என்ன பண்ணிகிட்டு இருந்தது இரண்டு கரைகளையும் தொட்டு கொண்டு ஓடிக்கொண்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அந்த இரண்டு புறம் இருக்கு இல்லையா அந்த கரைகள் ஓரமாக உயர்ந்த நெடிய மரங்கள் வர வளர்ந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கார் இப்போ அதை தான் அவர் கரையெல்லாம் நெடுமரங்கள் அப்படி சொல்கிறாரு நெடுமரங்கள்னா உயர்ந்த மரங்கள்னு பொருள் மரங்கள் மட்டும் அங்கே வளரலப்பா அந்த உயர்ந்த மரங்களில் எல்லா பறவைகளும் உட்கார்ந்து கரைந்து கொண்டு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு கரைந்துன்னா இந்த இடத்துல காகத்தை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை எல்லா பறவைகளையும் தான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த இடத்துல மட்டும் அவர் பாக் பறவைகளோட குரல் கேட்கல போகும் வழியெல்லாம் அந்த பறவையோட குரல்கள் அவருக்கு எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் புல் வீடுகள் என்று சொல்லக்கூடிய குருவி கூடுகளையும் சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருந்தார் எனது புல் வீடுகள் என்று சொல்லக்கூடிய குருவி கூடுகளையும் சந்தோஷமாக பார்த்து இருந்தார் ஆற்றுல நீர் கரை புரண்டு ஓடுது இல்லையா அந்த ஆற்றுக்கு நடுவே மூங்கில் மரங்கள் நிறைய வளர்ந்துருந்துச்சு அந்த மூங்கில் மரத்தில் உட்காந்துக்கிட்டு சிட்டுக்குருவிகள் கானம் பாடிக்கொண்டிருந்தது எதோடு சேர்ந்து தெரியுமா நீர் ஓடும்போது சத்தம் போடும் இல்லையா சில சலம் சத்தம் போடும் இல்லையா அந்த நீரோட சத்தத்தோடு சேர்ந்து இந்த சிட்டுகளும் பாடல் பாடிக்கொண்டிருந்தனேன்னு சொல்லிட்டு இந்த அழகிய பெரியவன் அவர் நமக்கு சொல்கிறாரு இப்படி சந்தோஷமாக மண்ணோட மார்பு சுரந்த ஒரு காலம் இப்போ மாறி போயிடுச்சு என்ன மாறி போச்சு அப்படி வெட்டுண்டன மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரங்களை எல்லாம் வெட்டி நாம் வீழ்த்திட்டோம் வான் பொய்த்தது வான் பொய்த்ததுன்னா வானமே இல்லாமல் போயிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல வானுங்கிறது மழை மழை பெய்யாமல் போய்விட்டது அடுத்து மருகியது மண் செழிப்பாக இருந்த மண்ணோட வளம் இப்போது குன்றி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இது மாதிரி மரங்களை வெட்டிட்டோம் மழையும் பெய்யலை மண்ணோட வளமும் குன்றி போயிடுச்சு இதனால் இங்கே வாழ முடியாது சொல்லிட்டு அங்கிருந்த குருவிகள் யாரும் அல்லாமல் ஆதரவற்ற ஒரு பறவைகளாக இந்த இடத்தை விட்டு வேறு எங்கோ சென்று விட்டது சொல்லிட்டு வருத்தப்பட்டு இந்த அழகை பெரியவன் இந்த கவிதையை ஏற்றியிருக்கார் நமக்கு கவிதைக்கான விளக்கத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இந்த பகுதியில் என்னென்ன வினாக்கள் வரக்கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு மதிப்பு வினாக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை என்னென்னு கேட்டிங்கன்னா மழை பெய்யவில்லை அடுத்து குருவினால் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின என்ற தொடரின் பொருள் யாது இது இரண்டு மதிப்பெண் வினாக்களை நம்ம கேட்டிருக்கிறாங்க அடுத்து நான்கு மதிப்பெண்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுவினால காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன் இது நான்கு மதிப்பெண்ணில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் நாம் சரியாக படித்து தேர்வுக்கு தயாராகணும் இந்த பாடம் நடத்தும் முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கற்பித்தல் கோபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க மணி எடுத்திங்கன்னா தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு குறிஞ்சதியாக வந்து சேரும் குரல் நாகோபி அரசு மேல்நிலைப்பள்ளி நன்றி வணக்கம்